Good morning to all of you. I welcome you to ACET Vidya Devi web blog. Today we are going to see The Portrait of a Lady, written by Kushwant Singh. My grandmother, like everybody's grandmother, was an old woman. She had been old and wrinkled for the 20 years that I had known her. So ipa paaka povana, my grandmother, like everybody's grandmother, was an old woman. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நம்மளோட பாட்டியெல்லாம் பார்த்துருப்போம், அவங்க எல்லாருமே ஓல்டானா எப்படி இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் ஒரு ஓல்டு உமன் வர்றாங்க. ஷீ ஹேட் பின் ஓல்டு அண்ட் ரிங்கிள்டு ஃபார் 20 இயர்ஸ் தட் ஐ ஹேட் நோன் ஹேர். ஸோ இந்த பையன், இந்த இடத்துல ஒரு கிராண்ட் சன் வர்றாப்புல இந்த கதையில், அந்த பையனுக்கு 20 வருஷமாக அவங்களுக்கு அந்த பையனுக்கு தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பீப்புள் செட் தட் She had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. So next line la enna solranga, makkal la avangala eppadi solvanga na, avanga oru kaalathila alaga irundanga, avangalukku oru husband irundanga, ana adala nambave mudiyala avanga alaga irundanga la solrala. So next, my grandfather's portrait hung above mantelpiece in the drawing room. ஸோ அங்கே ஒரு ட்ராயிங் ரூம் இருந்திருக்கு. அங்கே என்னென்னா, மை கிராண்ட் ஃபாதர்ஸ் போர்ட்ரைட். போர்ட்ரைட்னா என்னென்னா புகைப்படம், வரையப்பட்ட புகைப்படம் அல்லது எடுக்கப்பட்ட புகைப்படம் அங்கே தொங்கிட்டு இருந்துச்சான் ட்ராயிங் ரூமில். ஹங் எபோ த மேண்டல் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். ஹி ஓர் எ பிக் டர்பன் அண்ட் லூஸ் ஃபிட்டிங் க்ளோஸ். ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட் கவர் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட் அண்ட் ஹீ லுக் அட்லீஸ்ட் 100 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இதை நல்லா கவனிச்சிங்க, அவர் வந்து ஒரு டர்பன் அவரோட ஹெட்டில் ஓர் பண்ணியிருக்காரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் லூஸாக இருந்துச்சான். ஹிஸ் லாங் ஒயிட் பேர்டு, அவருக்கு வந்து நல்ல நீளமான தாடி இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. விச் கவர் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட் அண்ட் ஹி லுக்டு அட்லீஸ்ட் 100 இயர்ஸ் ஓல்டு. அவர் பார்க்குறதுக்கு 100 வயசு உள்ளவர் மாதிரி இருந்திருக்காரு. ஹீ டிட் நாட் லுக் ஏ சார்ட் ஆஃப் மேன் ஹூ வுட் ஹாவ் ஏ ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன். ஹீ லுக்டு அஸ் இஃப் ஹீ குட் ஒன்லி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். அவர் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்கும், சில்ட்ரன் இருந்திருக்கும் அப்படிங்கிறலாம் நம்மளே முடியலை. ஹீ லுக்குட் அஸ் இஃப் ஹீ குட் ஒன்லி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். அவர் பார்க்கும்போது நிறையா அவருக்கு ஒரு கிராண்ட் சில்ட்ரன் இருந்திருக்கணுமே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் அஸ் ஃபார் மை கிராண்ட் மதர் பீயிங் யங் லேடி அண்ட் ப்ரிட்டி த தாட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரிவோல்ட்டிங். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ் ஃபார் மை கிராண்ட் மதர் பீங் யங் அண்ட் ப்ரிட்டி, ஒரு காலத்தில் இவங்க அழகாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற நினைக்கும் போது நமக்கே வந்து என்ன இவங்களாம் அழகாக இருந்திருக்க போகிறாங்களா, நம்ம பாட்டியெல்லாம் பார்த்து நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படிலாம் கதை சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்களாம் இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி ஷி ஆஃபன் டோல்டஸ் த கேம்ஸ் ஷி யூஸ் டு பிளே அஸ் எ சைல்டு. அவங்க ஷீ ஆஃபன் டோல்டஸ் த கேம்ஸ், அதாவது நாங்கள் ஒரு காலத்தில் என்ன விளாண்டோம் அப்படிங்கிற நம்ம பாட்டியெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. ஓடி பிடிச்சி விளாண்டுருப்பாங்க, கண்ணாமூச்சி விளாண்டுருப்பாங்க, சில்லுகோடு விளாண்டுருப்பாங்க, அந்த மாதிரி. தட் சீம்டு குவைட் அப்சர்டு அண்ட் அன்டிக்னிஃபைடு ஆன் ஹர் பார்ட் அண்ட் வி ட்ரீட்டட் இட் லைக் த ஃபேபிள்ஸ் ஆஃப் த ப்ராஃபட் ஷீ யூஸ் டு ஃபெல் அஸ். ஸோ இதெல்லாம் அப்படி எப்படி இருக்குன்னு அவங்க கதை சொல்லும்போது நமக்கே வந்து என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க, தட் சீம்டு குவைட் அப்சர்டு, ஏன் நமக்கு வெறுப்பாக இருக்கும் அதை சொல்ல மாதிரிலாம். அன்டிக்னிஃபைடு, இதெல்லாம் ஒரு கேமா அப்படிங்கிற ஆட்டம். அண்ட் ஹெர் பார்ட் அண்ட் வி ட்ரீட்டட் லைக் த ஃபேபிள்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். நம்ம இதெல்லாம் எப்படின்னா ஒரு புராண கதையாட்டம், இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஆட்டம் நம்ம நினச்சிருப்போம். ஷி யூஸ் டு டெல் அஸ், அவங்க சொல்கிறதையெல்லாம் நம்ம ஒரு புராண கதையாக நினச்சிருக்கோம். ஷீ ஹேட் ஆல்வேஸ் பின் அ ஷார்ட் அண்ட் ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட கேரக்டரை. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக அண்ட் ஃபேட்டாக, ஸ்லைட்லி கொஞ்சம் கூணல் விழுந்த ஆட்டம். ஆமாம், பாட்டிங்களாக கொஞ்சம் கூணல் விழுந்த ஆட்டம் தான் இருப்பாங்க. ஹர் ஃபேஸ் வாஸ் கிறிஸ் கிராஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ் ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். ஸோ அவங்களோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, நம்மளோட பாட்டியோட ஃபேஸ் எப்படி இருக்கும், அப்படி சுருக்கம் விழுந்த ஆட்டம், அதான் ஏ கிறிஸ் கிராஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ் ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி. நோ யூஆர் சர்டைன் ஷீ ஹேட் ஆல்வேஸ் பீன் அஸ் வி ஹேட் நோன் ஹேர். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பார்த்ததில் தான் அவங்க பாட்டி பாட்டியாக தான் இருந்திருப்பாங்க, என்ன அழகு இல்லாமல் மூஞ்செல்லாம் சுருங்கி போய் அப்படி தானே நம்ம பாட்டியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓல்டு, ஸோ டெரிபிளி ஓல்டு தட் ஷீ குட் நாட் ஹாவ் க்ரோன் ஓல்டர் அண்ட் ஹேட் ஸ்டேடு அட் த சேம் ஏஜ் ஃபார் 20 இயர்ஸ். ஓல்டு, ஸோ டெரிபிளி ஓல்டு, இந்த இடத்துல குஷ்வந்த் சிங்கோட வேர்டை பாருங்கள். ஓல்டு,
ஸோ டெரபிளி ஓல்டு, ரொம்ப மோசமாக வயசானவங்க மாதிரி இருக்காங்க. ஷீ குட் நாட் ஹேவ் க்ரோன் ஓல்டர், இதுக்கு மேலே அவங்களால வயசாக முடியாது. அண்ட் ஹேட் ஸ்டேட் அட் த சேம் ஏஜ் ஃபார் 20 இயர்ஸ், 20 வருஷமாக அவங்க ஒரே வயசில் தான் இருக்காங்க. ஷீ குட் நேவர் ஹேவ் பின் ப்ரிட்டி, பட் ஷீ வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். இதுக்கு மேலே அவங்க அழகாக இருக்க முடியாது, ஆனால் ஒரு காலத்தில் இவங்க ரொம்ப அழகாக இருந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பேராகிராஃபில், ஷீ ஹாபிள்டு அபவுட் த ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட் டு பேலன்ஸ் ஹர் ஸ்டூப் அண்ட் த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. ஸோ அவங்க வீட்டை சுற்றி சுற்றி நடந்திருக்காங்க. ஸோ ஷீ ஹாபிள்டு அப்படின்னா அப்படி நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி. ஸ்பாட்லெஸ் ஒயிட் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட், ஒரு கையில் நம்ம இடுப்பில் கொடுத்துக்கிட்டே நடப்பாங்க பாருங்கள் வயசானவங்களாம், அந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷன் பாருங்கள். பேலன்ஸ் ஹர் ஸ்டூப், அவங்கள பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க இடுப்பில் வச்சுருக்காங்க. அண்ட் த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி, ஹர் சில்வர் லாக்ஸ் வேர் ஸ்கேட்டர்டு அன்டைடி ஓவர் ஹர் பேல். ஸோ அவங்க இதில் வந்து ஒரு சில்வர் லாக் வச்சுருந்துருக்காங்க. அன்டைடி ஓவர் ஹர் பேல் பக்கர்டு ஃபேஸ், அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கே எப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஓல்டு லுக்கில் இருந்துச்சான். அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ் இன் ஆடியபிள் ப்ரேயர், அவங்க எப்போதுமே வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஆடியபிள் ப்ரேயர், எப்போதுமே ஏதாவது சாமியை வேண்டிக்கிட்டே சாமி எங்களை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்குமா. எஸ் ஷி வாஸ் பியூட்டிஃபுல், ஆமாம் அவங்க அழகாக தான் இருந்தாங்க. ஷி வாஸ் லைக் த விண்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டெயின்ஸ். இங்கே குஸ்வந்த் சிங்கோட லைன்ஸை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும். ஷி வாஸ் பியூட்டிஃபுல், அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா ஷி வாஸ் லைக் விண்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டெயின்ஸ். ஸோ விண்டர் டயத்தில், அதாவது நீங்கள் ஹிமாலயாவுக்கு போயிருக்கீங்களா என்னென்னு தெரியாது, காஷ்மீரில் பனிக்காலத்தில் அங்கே உள்ள மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த மாதிரி அவங்க அழகாக இருந்தாங்களாம். அண்ட் எக்ஸ்பேன்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரண்டி ப்ரீத்திங் பீஸ் அண்ட் கண்டெயின்மெண்ட். வா வா, அந்த வார்த்தையை பாருங்கள், அண்ட் எக்ஸ்பேன்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரண்டி, அதாவது நீங்கள் ஸ்னோவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயிட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு பியூராக அவங்களோட ஃபேஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ரீத்திங் பீஸ் அண்ட் கண்டெயின்மெண்ட், அவங்க மூச்சு விடும்போது கூட அந்த ஒயிட்டாக இருக்கிற ஒரு ஸ்னோவை மூச்சு விட்டுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த கிராண்ட்ஸனும் அந்த கிராண்ட் மதரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் வென் தே வென் டு லிவ் இன் த சிட்டி அண்ட் வி வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். ஸோ இந்த பையனோட, அதாவது கிராண்ட்ஸனுங்கிற ஒரு பையன் இருக்கான், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் எப்போதுமே. இவங்களோட பேரண்ட்ஸ் எப்போ விட்டுட்டு போயிருக்காங்கன்னா சிட்டியில் வாழ்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. ஸோ சிட்டியில் வாழ்கிறதுக்காக போனனால இவன் வந்து அந்த கிராண்ட்ஸன், நம்ம பாட்டி வீட்டுக்கு எப்படியும் போயிடுவோம்ல வளர்கிறதுக்காக, சின்ன பிள்ளையில் லீவில் எல்லாம் போவோம், அந்த மாதிரி இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஷி யூஸ் டு வேக் மீ அப் இன் த மார்னிங். ஸோ இந்த கதையை சொல்கிறது எல்லாமே ஒரு கிராண்ட்ஸன் தான், அந்த கிராண்ட்ஸனே யாருன்னா குஷ்வந்த் சிங் அதான் இப்போ இந்த கதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஷி யூஸ் டு வேக் மீ அப் இன் த மார்னிங் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். என்ன அவங்க வேக் பண்ணி வேக் பண்ணி பார்ப்பாங்க, டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு ஸ்கூலில் எழுப்பி எழுப்பி. என் நம்ம பாட்டிலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, எந்திரா பேராண்டி எந்திரா ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம அம்மா கூட சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு கிளம்புறோன்னா எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஷி செட் ஹர் மார்னிங் ப்ரே இன் மவுண்டனஸ் சிங் சாங் வாயில் she batched and dressed me in the hope that I would listen and get know it by heart. She said her morning prayer in mountainous sing song, அதாவது காலையில் எழுந்திரிச்சோனா அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. So mostly while she bathed and dressed me in the hope that I would listen and get know by it heart. அவங்க எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த பாட்டையெல்லாம் என்னை ட்ரெஸ் பண்ணும்போதும் அவங்க பாத் பண்ணும்போதும் சொல்கிறது எதுக்காகனா, நான் அதை லிசன் பண்ணி அதை என் மனசுக்குள்ளே ஏற்றுக்கேங்கிறதுக்காக. ஐ லிசன்டு பிகாஸ் ஐ லவ்டு ஹர் வாய்ஸ் பட் நெவர் பாதர் டு லேர்ன் இட். அந்த கிராண்ட்ஸனோட அந்த வேர்டை பாருங்கள், ஐ லிசன்டு பிகாஸ் ஐ லவ்டு ஹர் வாய்ஸ் பட் நெவர் பாதர் டு லேர்ன். அவங்களோட வாய்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவன் அந்த கற்றுக்கணுங்கிறதுக்காக கேட்கல. தென் ஷீ வுட் ஃபெச் மை உடன் ஸ்லேட் which she had already washed and plastered with the yellow chalk. அதாவது நீங்கள் 1வது 2வது படிக்கும்போது இது உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்கும், நீங்கள் ஸ்லேட் எடுத்து எழுதுனே அந்த மர ஸ்லேட். தென் ஷீ வுட் ஃபெச் மை உடன் ஸ்லேட், அந்த மர ஸ்லேட்டில் எழுதுனது, விச் ஷீ ஹேட் ஆல்ரெடி வாஷ்ட், அவங்க ஏற்கனவே கழுவி வச்சுருப்பாங்க, ஏன்னா அதில் ஏற்கனவே எழுதி கிறுக்கிலாம் வச்சுருந்துருப்போம் சின்ன வயசில், ஓகேவா, அதை அவங்க கழுவி வச்சுருக்காங்க. அண்ட் பிளாஸ்டர் வித் எல்லோ சாக்,
அதில் ஒரு எல்லோ சாக்கு வைக்கிறாங்க. அண்ட் டைனி எர்த்தன் இங்க் பாட் அண்ட் ரெட் பென். நமக்காக ஒரு இங்க் பாட்டு கொடுக்குறாங்க, ரெட் பென் கொடுக்குறாங்க. டை தம் ஆல் இன் பண்டில் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ. அது எல்லாத்தையும் கட்டி நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. ஆஃப்டர் ஏ பிரேக்ஃபஸ்ட் ஆஃப் எ திக் ஸ்டேல் சப்பாத்தி வித் அ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட் வி வென்ட் டு ஸ்கூல். ஸோ அவங்க பிரேக்ஃபஸ்ட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏ திக் ஸ்டேல் சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி அவங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க வித் அ லிட்டில் பட்டர், வெண்ணெயெல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட், அதுமாதிரி வெண்ணெயெல்லாம் தட்டிட்டு ஒரு டோஸ்டர் மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. வி வென்ட் டு ஸ்கூல், அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஷீ கேரிடு செவரல் ஸ்டேல் சப்பாத்தி வித் ஹேர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ். ஸோ அவங்க கிராண்ட்ஸனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகல அந்த சப்பாத்திகளை, யாருக்காகவும் எடுத்துகிட்டு போகிறான்னா அந்த வில்லேஜில் உள்ள டாக்ஸுக்காகவும். அவங்க தூக்கி போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பா போல இருக்குது. சரியா, இந்த இன்றைக்கி நம்ம பார்த்ததுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த குஷ்வந்த் சிங் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு கிராண்ட் மதர் கிராண்ட் சன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில். இந்த பாடத்தில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அதுதான். சரியா, நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ.